Πάλι. Πρόνοιτο. சகோதரிக்கு திருமறை குரான் பரிசீலிக்கப்படுகிறது. என் பேரு அருள்மேரி, நான் பிராட்வேலேருந்து வரேன். நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், அதாவது பெட்டிகாஸ்ட்லேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். ஐயா இப்போ முதலே சொல்லிட்டாங்க, இப்போ 11th குஸ்டியில் நினைக்கிறேன் எல்லாத்தி கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசினாங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு இது, ஏன்னா இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பெண்டிகஸ்டாயில் வருகிற அந்த கிறிஸ்டின்ஸுங்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் நிறைய அவ்வளோ ஒரு வேற்றுமை ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இயேசு கிறிஸ்துவோடைய இதுக்கு மட்டும்தான் அது மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய ஐயா சொன்னாங்க, அவங்க வந்து சன் டிவியில் கொடுங்கணும் போது எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா அது வந்து விண்டி வந்து நேற்று கூட நான் உங்கள் ப்ரோக்ராமை பார்க்கும்போது அது ஒரு கிளாரிட்டியாக எங்களுக்கு தெரியல. நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை எங்களுக்கு அது புரியல. அதனால ஒரு பாப்புலரான சேனலில் அதை நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த இஸ்லாம்ன்ற இனிய மார்க்கம் இன்னும் தொடர்ந்து வளரணும்னு எங்களை மாதிரி மதத்தில் வெவ்வேறு மதத்தில் வர்றவங்களாம் ஆசைப்படுகிறேன். நான் வந்து இப்ப சொல்றேன், சொல்ல முடியாதவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. என்னுடைய இது என்னன்னா, அது எப்படி அதாவது இப்ப என்ன வந்து இதுல இப்ப கூட நீங்க வந்து 40 நாள் தொழுக மட்டும்தான் தேவனோட போய் சேருமா? இப்ப கூட எங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் மதத்துல பாத்தீங்கன்னா இப்ப லென்த் தொடங்கியிருக்கு. அப்ப நான் வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொன்னா, உங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் வேறுபாடு இல்லை, நான் வந்து பெண்டிகஸ்டா இல்ல இருக்கேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அப்ப சோ எங்களுக்கு வந்து சிலை வழிபாடே கிடையாது. முஸ்லீம்ஸ்ல என்ன எத்தனை கோட்பாடு இருக்கோ அதை வந்து 99% இந்த பெண்டிகஸ்டாயில வர்றவங்க அதை கடைபிடிப்பாங்க. ஆனா இந்த உங்களை இல்லாத இந்த முஸ்லீம்லயே வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க, அதை வந்து ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து வேற, நாங்க வேற அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க. அது வந்து எந்த விதத்துல நாங்க வேற்றுமைப்படுகிறோம்? தேவனை ஆராதிக்க அந்த தேவனை தொழுது கொள்கிறதுக்கு ஒரு லேடிஸ்னா புர்காவோ இல்ல ஜென்ட்ஸ்னா அந்த கேப் போட்டாலோ, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இந்த விருத்த சதனம் பண்றாங்களோ, அப்படி பண்ணா மட்டும்தான் தேவனிடத்துல போய் சேர முடியுமா? இல்ல எங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணா கூட தேவனிடத்துல இருக்க முடியுமா அப்படின்ற என்னுடைய கேள்விகளுக்கு ஐயா பதில் தரணும். அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்துல அவங்க பெந்த கோஸ்தேங்கிற ஒரு உட்பிரிவு இருக்கிறது, அதை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த கத்தோலிக்க பிரிவில் இருந்தும் புராட்டஸ்டன்ட் பிரிவில் இருந்தும் மாறுபட்டவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பெந்த கோஸ்தேவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நாங்க இஸ்லாத்துக்கு நெருக்கமா தான் இருக்கிறோம். என்ன வேறுபடுறோம்னா, இந்த இயேசு விஷயத்துல வழிபடுற விஷயத்துல தான் வேறுபடுறோம்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம்கள் இதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு எங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்குங்கிறாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சுன்னத்து பண்றது புர்கா போடுறதெல்லாம் நடைமுறையில் உள்ளது, அது பேசிக்கான விஷயம் இல்ல. பேசிக் என்னன்னு கேட்டா, யார வழிபடுறோம், கடவுளை பற்றி எப்படி புரிந்து கொள்றோம், அங்கதான் மதங்கள் வேறுபடுது. செயல்பாடுகள்ல பெரிய வேறுபாடு வராது. கடவுளை பற்றி நாங்கள் எப்படி புரிந்து கொள்றோம் கேட்டா, கடவுளுக்கு மகன் இல்லை, மகன் இருக்க முடியாது, மகன் இருக்க கூடாது அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப இயேசுவை வந்து கடவுளுடைய மகன் என்று நம்ம சொல்லிவிட்டோமே, குமாரன், தேவ குமாரன் என்று சொல்லிவிட்டால், அப்ப கடவுளை வந்து மனிதன் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருது. அந்த விஷயத்துல தேவனுடைய குமாரன் கிடையாது, அவரு தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு, இவர் நம்மள மாதிரி ஒரு மனிதர், நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிவிட்டார்களே. ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்காது, அதுல நம்ம முக்கியமான பேசிக்கலே வேறுபட்டுறோம். அதாவது கடவுள் வந்து ஒரே ஒரு கடவுள் தான், அவனுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை அப்படிங்கறத நம்பணும். இன்னும் சொல்ல போனா, பைபிள்ல உள்ள நீங்க படிச்சு பார்த்தா கூட தேவனுடைய குமாரர்னு இயேசுவை சொல்லவே முடியாது. பைபிள்லயே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவரை இயேசுநாதர் சொல்றாரு, நான் குமாரன் கிடையாதுன்னு சொல்றாரு. பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு அம்மா வர்றாங்க, தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க, பைபிள்ல உள்ளது இது. ஒரு வந்து இயேசுநாதர் சொல்றாங்க, என்னுடைய இந்த பிள்ளைய வந்து பரலோக ராஜ்யத்துல மறுமையில உங்க வலது பக்கம் வச்சுக்கிறங்க, இந்த பிள்ளைய வந்து உங்க இடது பக்கம் வச்சுக்கிறங்க, அதுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. அதுக்கு இயேசுநாதர் என்ன சொல்வாரு, என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி அவன் நடக்கிறானோ அவன் அல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. எனக்கு ஒரு ரைட்டும் கிடையாதுமா, அது அல்லாவா பார்த்து, கடவுளை கர்த்தரா பார்த்து தீர்மானிக்கிற விஷயம் அப்படின்னு அவர் இணைஞ்சிருவாரு, மறுத்துருவாரு. அப்ப கடவுளை வணங்குங்கள், கடவுளை வணங்குங்கள் என்றுதான் இயேசுநாதர் கடைசி வரைக்கும் சொன்னாரே தவிர, எனக்கு கடவுள் தன்மை இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சாப்பிட்டார்னு வருது, கடவுள் சாப்பிட மாட்டாரு,
இயேசு தூங்கினார்னு பைபிள்ல இருக்குது. கடவுள் தூங்க மாட்டாரு. கடவுள் இயேசு வந்து சிலுவையில் அறிஞ்சு கொல்லப்பட்டார்னு இருக்குது. கடவுள் கொல்லப்பட மாட்டாரு. அவர் தாகம் எடுத்துச்சின்னவருக்கு வருது, கடவுளுக்கு தாகம் வராது. கவலைப்பட்டாரு. எப்படி இந்த அளவுக்கு கவலைப்பட்டாரு? ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் கூடு இருக்கிறது, இந்த மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லையே என்றெல்லாம் அவர் சொன்னார்னு பைபிள்ல நம்ம படிக்கிறோம். அப்ப சஞ்சலப்பட்டிருக்காரு. கடவுள் சஞ்சலப்படுவாரா? அப்ப கடவுள் தன்மை பெற்றவராக கடவுளே எப்படி வந்தார்னு நினைக்கும் பொழுது அது பேசிக்காக கடவுள் தன்மையை வந்து பாதிக்குது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இயேசுவும் முகமது நபி மாதிரி ஒரு நல்ல மனிதர். நாங்க முகமது நபி மனிதர் தான் சொல்லுவோம், கடவுள்னு சொல்லவே மாட்டோம். முகமது நபி மாதிரி அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லிவிட்டால் பெந்தகோஸ்தைக்கு நமக்கு ஏற்பாடு வராது. பேசிக்கில உள்ள மாற்றம் தான் முக்கியமான விஷயம். இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இயேசு இறை மகனாங்கிற தலைப்புல நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு இலவசமா இப்ப தரப்படும். அதை நீங்கள் படிச்சு பார்த்தீர்களேயானால் இயேசுடைய மார்க்கம் வந்து நபிகள் நாயகம் எதை சொன்னாரோ அதைத்தான் இயேசுவும் சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அந்த நூல் உங்களுக்கு தரப்படும். மூணு கொடுக்கப்படும். மூணு கொடுத்துறீங்களா? சரி, மூணு புக்கும் கொடுக்கும். ஆமா.